பொருளாதார அடிப்படையில் முற்பட்ட வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. ஏழை எளியவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. முற்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு அளிக்கவே கூடாது என்கிற கருத்தின் அடிப்படையில் இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கவில்லை. இந்த சட்டம் சமூக நீதி கோட்பாட்டை முற்றிலும் அழித்தொழிப்பதற்கான ஒரு சதி, கூட்டுச்சதி என்பதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்கள் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு, இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படவில்லை. காலம் காலமாக சாதியின் பெயரால், வருணத்தின் பெயரால் கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு, அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு அரசியல், சமூக, பொருளாதார விழிப்புணர்வு உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் சமூக நீதி கோட்பாடு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த சாதிய கட்டமைப்பின் ஒடுக்குமுறைகளில் இருந்து விடுபடுவதற்கு இத்தகைய விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. ஆகவே வருணத்தின் பெயரால், மனு தர்மத்தின் பெயரால் நீண்ட நெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு, அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் சமூக நீதி கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முற்பட்ட வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பதை சட்டமாக்கிய ஒரு நிலை, காலப்போக்கில் இனி அனைவருக்கும் பொருளாதார அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு என்கிற சூழலுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். சமூக நீதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறை அழித்தொழிக்கப்பட்டுவிடும். இது சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு சதி. சாதியின் பெயரால், வருணத்தின் பெயரால், மனு தர்மத்தின் பெயரால் இழைக்கப்பட்டிருக்கிற அநீதியை சீர் செய்வதற்கு, அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு ஏற்ற வகையில்தான் சமூக நீதி கோட்பாடு உள்ளது. இத்தகைய சூழலில் மோடி அரசு திட்டமிட்டு வறுமையில் வாடுவோரை மீட்பதற்கான எந்த செயல் திட்டத்தை முன்வைக்காமல் முற்பட்ட வகுப்பினரில் ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு என்று ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறது. ஏற்கனவே பொது போட்டி என்கிற பெயரில் 51% முற்பட்ட வகுப்பினர்தான் பயன்படுத்தி வருகிறார்கள். அதற்கான அதிகாரத்தை, பயன்களை நுகர்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் பொருளாதாரத்திலே பின்தங்கிய முற்பட்டவர்கள் அல்லது பொருளாதாரத்திலே பின்தங்கிய பொது பிரிவினர் என்று அடையாளப்படுத்துவது உண்மையிலேயே அவர்களை மேம்படுத்தும் நோக்கத்தில் அல்ல. சமூக நீதி கோட்பாட்டு அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறையை முற்றிலும் அழித்தொழிப்பதற்கான ஒரு முயற்சி. ஆகவேதான் இதை மிக கடுமையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது. இதை கண்டிக்கிற வகையில் வருகிற 11ஆம் தேதி சென்னையில் சேப்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். ஓரிரு அரசியல் கட்சிகளைத் தவிர பெரும்பாலான அரசியல் எதிர்க்கட்சிகள் இதை வரவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த திமுக, அதிமுக, வட இந்திய மாநிலங்களைச் சார்ந்த ஆர்ஜேடி மற்றும் சமாஜ்வாதி கட்சி ஆகியவை இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. தமிழகத்தை சார்ந்த சமூக நீதியை தொடர்ந்து பேசி வந்த பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற விவாதத்திலேயே கலந்து கொள்ளவில்லை. மக்களவையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களிக்கவில்லை. வெளியிலே கண்டன அறிக்கை கொடுத்துவிட்டு உள்ளே போகாமல் புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே எல்லாமே அரசியல்
ஆதாயம் தேர்தல் ஆதாயம் என்கிற அடிப்படையிலான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கிறது. மாயாவதி அவர்களும் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி கடைசி நேரத்தில் இதை அறிமுகப்படுத்தியிருப்பதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்கிற விமர்சனத்தோடு, தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், மக்கள் தொகை அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், எனவே இடஒதுக்கீட்டின் உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இதை வரவேற்றிருக்கிறார்கள் என்றாலும் அந்த கருத்திலே விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்லை. பொங்கல் பரிசு என்பது ஏழை எளியவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு பொதுவான விழா, அந்த வகையிலே இது ஒரு பரிசாகத்தான் வழங்கப்படுகிறது, ஒரு இழப்பீடாக வழங்கப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவது என்கிற அடிப்படையில் இது வழங்கப்படுகிற ஒன்று அல்ல. இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்று அனைத்து தரப்பினரும் பயன்படக்கூடிய வகையில் வழங்கப்படுகிற ஒரு பரிசு. எனவே பரிசு எல்லோருக்கும் வழங்குவதால் வறுமையில் இருப்பவர்கள் பாதிக்கப்படப் போவதில்லை. அதாவது வட இந்தியாவில் அண்மையிலே நடைபெற்ற 5 மாநில தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி கடுமையான படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இதற்கு முற்பட்ட வகுப்பினர் தங்களை புறக்கணித்து விட்டார்கள் என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. ஆகவே அவர்களை சரி கட்டுவதற்காக அவர்களின் வாக்கு வங்கியை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி இந்த காயை நகர்த்தியிருக்கிறது. கடைசி நேரத்தில் யாருக்குமே எந்த தகவலையும் சொல்லாமல் பிஸ்னஸ் அஜெண்டா என்கிற அன்றாட நிகழ்வுகள் குறித்த பட்டியலில் கூட இதை இடம்பெறச் செய்யாமல் திடுமென கொண்டு வந்து கடைசி நாள் அன்றைக்கு இதை அறிமுகப்படுத்தி ஒரு நாள் நீட்டித்து மாநிலங்களவையிலே இன்றைக்கு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்கிற அளவுக்கு தந்திரமாக இதை கையாண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவின் இந்த அரசியல் சூதாட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் அதை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு ஆளான எதிர்கட்சிகள் விமர்சனங்களோடு இதை வரவேற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி காய் நகர்த்தியிருக்கிறது என்றாலும் கூட அவர்களின் நீண்டகால நோக்கம் சமூக நீதி அடிப்படையிலான இந்த இடஒதுக்கீட்டை குழி தோண்டி புதைப்பதுதான். எனவே இது இன்னும் 5 ஆண்டுகளில் அல்லது 10 ஆண்டுகளில் ஏழைகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு, பொருளாதார அடிப்படையில் மட்டுமே இடஒதுக்கீடு என்கிற நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த ஆபத்து இதிலே இருக்கிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வேறு வகையான செயல் திட்டங்களின் மூலம் அவர்களை மேம்படுத்துவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும். அவர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு அல்லது தொழில் செய்வதற்கு, விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு, விவசாய தொழிலை இன்னும் நவீனமயப்படுத்துவதற்கு அரசு எந்த திட்டத்தை முன்வைக்கவில்லை. அப்படி வறுமையை ஒழிப்பதற்கான எந்த திட்டத்தை முன்வைக்காமல் முற்பட்ட வகுப்பை சார்ந்த பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்திக்கிற மக்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்பது அந்த மக்களையும் ஏமாற்றுகிற முயற்சி, சமூக நீதியையும் குழி தோண்டுகிற முயற்சி. ஆகவே இது ஒரு உள்நோக்கத்தோடு தான் பாரதிய ஜனதா கட்சி அல்லது அந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. இது மிகவும் ஆபத்தான ஒரு முயற்சி. இதனால் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த பாதிப்பும் வர வாய்ப்பில்லை. இதனால் தமிழ்நாட்டில் தற்போது ஒன்று சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த சிக்கலும் எழாது. இதையெல்லாம் விட இந்த சட்டத்தை கொண்டு வந்த பாரதிய ஜனதாவை மீண்டும் ஆட்சியில் அமர விடாமல் தடுக்க வேண்டும், அதற்காக திமுக காங்கிரஸ் இணைந்தே நிற்கும். இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் ஓரணியில் நிற்போம். புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக வரவேற்று பாராட்டுகிறோம். ஏற்கனவே இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். நான் சட்டப்பேரவையில் இருந்த காலத்தில் இது குறித்து அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தேன். இன்றைக்கு அது நடைமுறைக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, வரவேற்கிறோம். அதுபோல் தமிழகத்தில் மிகப்பெரிய மாவட்டங்களாக இருக்கிற மாவட்டங்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவற்றை மேலும் பல மாவட்டங்களாக பிரிப்பது ஆட்சி நிர்வாகத்திற்கு
உகந்ததாக அமையும். நெய்வேலியில் இன்னும் புதிய நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கான ஒரு செயல் திட்டத்தை அறிவித்து 40க்கும் மேற்பட்ட கிராமங்களை அப்புறப்படுத்துகிற முயற்சியில் நெய்வேலி லிக்னைட் நிர்வாகம் முயற்சிக்கிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் கடுமையாக மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இந்த முயற்சியை எதிர்த்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மக்களுடைய இசைவு இல்லாமல் அவர்களை கட்டாயப்படுத்தி அப்புறப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்துகிற வகையில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். வருகிற ஜனவரி 28ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெய்வேலி புதிய அனல்மின் திட்டத்திற்கான நிலக்கரி சுரங்கத்திற்கு மக்கள் இசைவு இல்லாமல் அனுமதிக்கக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். எனது தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது.